கண்டிப்பா மும்பை வந்தீங்க அப்படின்னா அந்த கமலா நேரு பார்க்ல வந்து நான் ஒரு வியூ காமிச்சிருப்பேன். இருக்கும் சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு இந்த ஹில்ஸ், இந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப பிஸியான. அதுதான் அம்பானியோட வீடு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பில்டிங்குமே ஒவ்வொரு ஆக்சிஜன் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல, ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, மும்பையோட சீரீஸில் வந்து இது வந்து செகண்ட் எபிசோட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். எபிசோட் 2 நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மகாலட்சுமி மந்திர் அப்படின்ற ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மும்பையில் சுற்றுறதுக்கு எந்த பிளேஸ்க்கு வந்தாலும் லொக்கேஷன் சர்ச் பண்ணி அந்த மாதிரி வாங்க. மகாலட்சுமி டெம்பிளுக்கு போகிற வழியிலையுமே இந்த மாதிரி நிறையா, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்க்கிங்லாம் இல்லை, பைக்கில் வந்தீங்க அப்படின்னா வேற எங்கேயா தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறையா சாமி ஃபோட்டோஸ் கூட வச்சுருக்காங்க. சப்போஸ் மாலை இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாலை பூ எல்லாமே இருக்கு. இங்க இருக்க எல்லா டெம்பிள்லயுமே தாமரப்பூ வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இங்க இருக்க எந்த டெம்பிள்ஸ்லயுமே மொபைல் போன்ஸ் அலௌடு கிடையாது. இதுதான் அந்த மகா மந்திர் டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு உள்ளாடி வந்து எங்கேயுமே ஃபோட்டோஸ் அலௌடு கிடையாது. நான் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இல்லை, ஸோ சீக்கிரமாகவே உள்ளாடி சாமி வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும், நோ ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா செக் பண்ணி தான் உள்ளாடி அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அங்கே சப்பல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பே பண்ணோம், அரௌண்ட் 10 ரூபீஸ் அந்த மாதிரி. கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஸ்வீட்ஸ் ஷாப் இருக்குது, ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கமலா நேரு பார்க். இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கமலா பார்க்குக்குள்ளே வந்து கார்டன் இருக்குது. இந்த சைடில் தான் அந்த கார்டன். இந்த கார்டனில் வந்து பூட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. லைக் இது வந்து நிறையா மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியுதா? ஒரு பூட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. அதோட ஃபுல் வியூவை பாருங்கள், சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அதை சுற்றி இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்டன்ஸ் தான், உட்கார்றதுக்கும் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பார்க்கை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டஸ்ட்பினை யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே குப்பைகள்லாம் கொட்டாதீங்க, அதே மாதிரி ஃப்ளவர்ஸை பறிக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுங்க. இந்த கார்டன் வந்து ஆக்சுவலாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, மலபார் ஹில்ஸ்ன்ற ஒரு ஹில்ஸ். ஆக்சுவலாக ஹில்ஸ்னால் ரொம்ப பெரிய ஹில்ஸ் கிடையாது, லைக் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கோ சிட்டியாக தான் இருக்குது. இந்த பார்க்லேயே ஒரு தரமான வியூ இருக்குது. இந்த சைட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியை பார்க்கலாம். இந்த சைடில் வந்து அரேபியன் சீ, உங்களுக்கு இந்த ஹைட்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு குட்டி ஹில். இந்த கார்டனில் நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, என்ஜாய் பண்ணுறதுக்கு சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபேமிலியாக அந்த மாதிரி சில்ட்ரன்ஸோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். லைக் மேலே அலோடு கிடையாது, பட் சில்ட்ரன்ஸ் மட்டும் சும்மா ஆசைக்கு மேலே ஏறி போய் பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் இந்த கார்டனுக்கு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்டனுக்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது, இந்த சைடில் இருக்குது. கமலா கார்டன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் கார்டன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட கார்டன் தான். இந்த ரெண்டு கார்டனுக்குமே சேம் டைமிங் தான், மார்னிங் 4 AM டு நைட் 9 o'clock அந்த மாதிரி. ஹேங்கிங் கார்டனில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது, லைக் கமர்ஷியல் ஷூட் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டனுக்குமே என்ட்ரி ஃப்ரீ தான், இங்கேயுமே உட்காந்து சாப்பிடக்கூடாது இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. லைக் ஃப்ளவர்ஸ்லாம் பிளக் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டனில் வந்து நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹேங்கிங் கார்டன் வந்து சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது, செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது, பட் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் அலோடு கிடையாது. இந்த கார்டனில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனிமல் ஷேப்பில் அப்படி ட்ரீஸாக அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க, சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸாக ஃபேமிலியாக கப்புள்ஸாக வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட் மும்பையில். ஆனால் இந்த கார்டனில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாலான பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது, இந்த சிட்டியில் இருக்கிறது எல்லாமே. லைக் அந்த சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதுதான் அம்பானியோட வீடு, தெரியுதா? அந்த சைடில் ஹேங்கிங் கார்டன்லேயுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கார்டன்லேயுமே இந்த மாதிரி நிறைய உட்காரதுக்கு ஸ்பேஸ் போட்டிருக்காங்க, பட் கிளைமேட் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. இந்த கார்டனுக்குள்ளாடி வந்து ஆக்சிஜன் ஹப் அப்படின்னு வச்சுருக்காங்க, ஃபுல்லாகவே மரம் செடி கொடிகள் அந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்பாட்டில். அதனால தான் இதுக்கு அப்படி நேம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், சென்டரில் ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சு சுற்றி மரங்கள்லாம் அதுக்கு மேலே தொங்க போட்டிருக்காங்க, செடி கொடிகள் எல்லாமே. லைக் 4 entrance அந்த மாதிரி. ஸோ வேறு லெவலில் இருக்குது. சப்போஸ் இந்த கார்டன் வந்தீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பாட்டை. இந்த கார்டனில் வந்து சென்டரில் ஒரு கிளாக் டவர் வச்சுருக்காங்க குட்டியாக. கிளாக் டவர் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து என்ன அப்படின்னா பில்லர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மும்பை ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லைக் இந்த ஃபோர்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்ஸும் இருக்குது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. லைக் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் பஞ்சாப் பேங்க், இது வந்து
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோடைய ஆஃபீஸும் ஹெட் குவார்ட்டர்ஸும் இங்கே தான் இருக்குது. ஆன் சைட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. லைக் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லா பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ரிலேட்டடான எல்லா ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுமே இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த பில்டிங்ஸ் தான் எதுவுமே சேமாக இருக்காது, எல்லாம் டிஃப்ரெண்டாக. லைக் இதெல்லாமே ஓல்டு பில்டிங்ஸ், ஆனாலும் அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணி வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஃபோர்ட்லேயுமே ஒரு கிளாக் டவர் இருக்குது, இதுவுமே ரொம்ப பழமையானது, பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. அந்த சைடில் கிளாக் தெரியுதா, இன்னும் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது பர்ஃபெக்டாக. லைக் எல்லா சைடுமே அந்த கிளாக் இருக்குது. இந்த ஃபோர்ட் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ், பாவ் பஜ்ஜி, சாட் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெரைட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக அந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பில்டிங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வேற லெவலில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரீங்க அப்படின்னா நிறையா ஸ்ட்ரீட் இருக்குது, நடந்தே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் மும்பைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மும்பை ஃபோர்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, சீரியஸாக வேற லெவலான பிளேஸ். உங்களுக்கு இந்த மேப்பில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபோர்ட்டுன்னு போட்டிருக்க எல்லா ஏரியாலையுமே எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பில்டிங்ஸாக இருக்கும், லைக் ஃபினான்ஸ் ரிலேட்டடானது, அப்புறம் ஸ்டாக்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டோட மெயின் சிட்டியே மும்பை, இந்த ஃபோர்ட் இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப பிஸியான பிளேஸ், உங்களுக்கு சுற்றி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக எவ்வளோ கார் நிற்கிது. சொன்னேன்ல எல்லா பில்டிங்ஸே யூனிக்காக இருக்கும் அப்படின்னு. அந்த சைடு பாருங்க, அது ஏதோ ஃபினான்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான், கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். பாருங்க அந்த பில்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது, சீரியஸாக வேற லெவலுக்கு. பட் ரொம்ப பழமையான பில்டிங். இந்த ஸ்ட்ரீட் வந்தீங்கனாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே கொஞ்சம் வியந்து பார்க்கறது மாதிரி. இந்த ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய லக்ஸூரியஸ் காஸ் பார்க்கலாம், கேஷுவலாவது. கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷானது, ஆனால் ஒரு கப் வெறும் 20 ரூபீஸ் தான். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மும்பை போர்ட்டுக்கு வந்திருக்கோம். போர்ட்டுக்குள்ளாடியுமே நிறைய கடைகள் இருக்கு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு. இந்த மாதிரி தான் போட்டை கயிறு வச்சு கட்டி வச்சிருப்பாங்க, லைக் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பக்கத்து போட்டு கிளம்புது, நம்ம போட்டு கிளம்ப ரெடியா இருக்கு. இதுதான் போட்டிங். நான் வந்த டைம் பாத்தீங்கன்னா சரியான மலை, உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லா மிஸ்டா இருக்கு. அந்த சைடு ஒரு குட்டி ஐலாண்டு மாதிரி இருக்கு, ஆனா அது என்னென்ன அக்யூரேட்டா எனக்கு தெரியல. அதுதான் வந்து போட், அதுக்கு வந்து அந்த சைட்லேருந்து ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. அதில் வந்து பெரிய ஷிப் எல்லாமே நிற்கிது. ஸோ கண்டிப்பாக மும்பை வந்தீங்க அப்படின்னா இந்த போட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்க, சீரியஸாக வேற லெவலில் இருக்கு. அந்த சைட் பாருங்க, நம்ம ஆக்சுவலாக அங்கிருந்தா வந்தோம், அதான் மும்பை சிட்டி. மும்பை சிட்டிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், அரௌண்டு ஒரு 40-45 மினிட்ஸ் இந்த ட்ராவல் இருக்கும். கொஞ்சம் தூரம் உள்ளே கூப்பிட்டு போய் அப்படியே சுற்றிட்டு ரிட்டர்ன் அங்கே கொண்டு விட்டுருவாங்க. இந்த போட்டிங்க்கு வந்து அரௌண்ட் 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டுக்கு. கீழே வந்தீங்க அப்படின்னா இது மேலே வியூ, கீழே வந்தீங்கன்னா கீழே எல்லோரும் உட்காரலாம், சாங்ஸ் கூட போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் போட்டு டிஜேஸ் போட்டு நீங்கள் வைப் பண்ணலாம். இவ்வளோ தான் கைஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதோட அந்த டே 2 எபிசோட் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஸ்டே டன்ட். அப்போ தான் அடுத்த எபிசோட் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை 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 பை.